அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ராபியா. வெல்கம் டு ராபியாஸ் ஃபேஷன். கிரீன் கிராம் மயோ ஹனி வித் வெஜிடபிள் சாலட் செய்ய போகிறேன். பாசிப்பயரை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து அதிலிருந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மயோனஸ் எடுத்திருக்கேன். ஹனி எடுத்திருக்கேன். மில்க் மைட் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயிலும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இந்த ஹெல்த்தி சாலடுக்கு தேவைப்படும். பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் குடமிளகாவை சேர்த்துடலாம். அடுத்து கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம். பாசி பயரையும் இதோட சேர்த்துடலாம். மயோ ஹனி வித் வெஜிடபிள் சாலட்ல கண்டிப்பா தயிர் சேர்த்துக்க கூடாது. கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மயோனஸ் 3 டேபிள்ஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்க போறேன். இந்த சாலட் ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். மில்க் மேட் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ், மில்க் மேட், ஹனி எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு கூடுதலாக குறைச்சலாக சேர்த்துக்கலாம். ஹனி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மில்க் மேட் சேர்த்துருக்கிறதுனால ஹனியும் ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா தெகட்டும். அதனால் மில்க் மேட் 2 டேபிள்ஸ்பூன்னா ஹனி 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்கணும். எலுமிச்சப்பழ சாரையும் இதோட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்புத்தூளையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். பாசி பயிர் பச்சையாக இருக்குதே, எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாசி பயிரை நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் மனம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதை கழுவி சுத்தம் செஞ்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் சேர்க்கும் போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா பாசி பயிர் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையை சாப்பிட்றதுக்கு. அல்ஹம்துலில்லா, ஹெல்த்தி சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும். இந்த ஹெல்த்தி சாலடில் ஆலிவ் ஆயில் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸுமே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் நாம் பச்சை மிளகாய் சேர்க்கலை, கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸ் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கணும். இந்த சாலட் வந்து ஸ்வீட்டாக ஒரு மைல்டான ஒரு புளிப்பு சுவையோட அந்த பச்சை அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.